காலை தோறும் புதியவை மீட்பின் திட்டம் நவம்பர் 8. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசையா 53:5. பள்ளிக்கு வருகிற ஆசிரியர்களை கலாட்டப்படி துரத்துவதில் பெயர் பெற்ற வகுப்பு ஒன்று இருந்தது. புது ஆசிரியர் ஒருவர் வந்தார். வகுப்பில் இனி சட்டம் எதுவும் தேவையில்லை என்றார் அவர். மாணவர்களுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. மேலும் அவர் யார் சாப்பாட்டையும் யாரும் சாப்பிடலாம் என்ற போது, அது சரியில்லை, அப்படி யாராவது திருடினால் முதுகில் 10 அடிகள் கொடுக்க வேண்டும் என்று மாணவர்களை சட்டம் இயற்றினார்கள். ஒரு நாள் அவர்களுடைய கலாட்ட தலைவன் தாமஸின் சாப்பாட்டை யாரோ சாப்பிட்டு விட்டார்கள். திருடியது யார் என்று தெரியும் வரை எவரும் வெளியே போகக்கூடாது. என்ன தைரியம் இருந்தால் தாமஸின் சாப்பாட்டை திருடியிருப்பான் என்று மாணவர்கள் குமரினார்கள். வெகு நேரம் கழித்து ஒரு சிறுவன் எழுந்து நின்றான். 2 நாட்களாக சாப்பிடவில்லை, பசி தாங்காமல் சாப்பிட்டு விட்டேன் என்று கூறி தலைகுனிந்து நின்றான். தண்டனை கொடுப்பதற்காக அவன் கோட்டை கழற்றினார்கள். உள்ளே கிழிந்த சட்டை அணிந்திருந்தான். சட்டையின் முதுகு புறத்தையே காணவில்லை. கிழிச்சல்கள் வழியே எலும்பு கூடாய் தெரிந்தான். ஆசிரியர் பிரம்பை எடுத்தார். அப்போது தாமஸ் எழுந்து ஆசிரியர் அருகே சென்றான். தன்னுடைய கோட்டை கழற்றினான். என்னை அடியுங்கள், அவனை விட்டுவிடுங்கள் என்றான். தண்டனை நிறைவேறப்பட்டது. சட்டப்படி தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் தாமஸ் காட்டிய கிருபையால் சிறுவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. தண்டனையிலிருந்து தப்பினான் சிறுவன். இதே போல பாவம் செய்த மனிதனுக்கான தண்டனையை தன் மேல் ஏற்றுக்கொள்ள தேவன் தீர்மானித்திருந்தார். இந்த திட்டத்தை மீட்பின் திட்டம் என்று அழைக்கிறோம். அதன்படி மனிதனுடன் அவர் தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொள்ளவும், அவனை வழி நடத்தவும், அவன் மூலமாக பிற உலகிலும் இருப்பவர்களும் கூட சாத்தானின் குற்றச்சாட்டு தவறானது என்பதை அறிந்து கொள்ளும் வழியை உருவாக்கவும் தீர்மானித்தார். தேவன் உண்மையில் அன்புள்ளவர்தானா? சாத்தானின் சவாலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஒன்றான மெய் தேவனின் அன்பை உலகம் அறிய வேண்டும். யோவான் 17:3. அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அதற்கு எதிராக சாத்தான் இன்று வரை போராடி வருகிறான். சாத்தானிடமிருந்து ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். மீகா 4:8. ஜெபம். தேவனே, உலக தோற்றம் முதல் எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.